வணக்கம் நண்பா, நீங்கள் எல்லாரும் கதர்காமத்துக்கு போயிருப்பீங்க. ஆனால் கதர்காமத்தோட தொடர்புடைய இலங்கையில் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு ஒரு ஃபேமஸான ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியா, கேள்விப்பட்டிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் வாங்க நம்ம சேனலுக்கு போயிட்டு வரலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க மணியை அடிச்சுட்டு வாங்க, நாம் வீடியோவுக்கு போகலாம். உலகெங்கும் உள்ள தமிழர்களால் வணங்கப்படும் தமிழ் கடவுள் முருகன் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் தனக்கென கோயில்களை கொண்டுள்ளது. இலங்கையில் பார்த்திங்கன்னா கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு பேர் பெற்ற இடங்கள் பல காணப்படுகின்றன. இக்கட்டிடக்கலை வந்து மனிதன் தோற்றம் பெற்ற காலத்திலேயே உருவானது. அந்த வகையில் இலங்கையில் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுவது இந்த எம்பக்கே டெம்பிள். இது வந்து சிங்கள மக்களால் எம்பக்க தேவாலய என அழைக்கப்படுது. இது வந்து பிலிவந்தலாவ நகரில் அமைந்திருக்கிறது. இது வந்து கண்டிக்கு கிட்ட இருக்குது. இலங்கை ஆண்ட மூன்றாம் விக்ரமபாகு மன்னனால் 1370 இது உருவாக்கப்பட்டது. இந்த தேவாலயம் வந்து கிட்டத்தட்ட 8 பிரிவை கொண்டிருக்கு. அதில் 5 மண்டபங்கள், ஒன்று வந்து ஆபரணம் வைக்கும் அறை, ரெண்டாவது வந்து சிங்க ஆசன மண்டபம் என்பன தேவாலயத்துக்கு வெளியில் இருக்குது. தேவாலயத்துக்குன்ற வாயில் மண்டபம் வந்து கல வேலைப்பாடுகளுடன் 32 தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்குது. மேலும் இந்த ஆலயத்தின் கூரை அமைப்பை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அழகிய கூரை அமைப்பும், அவற்றின் மேல் சிறிய துண்டு துண்டு சிவந்த ஓடுகளினால் நேர்த்தியாக பொருத்தப்பட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கூரை அமைப்பு இங்கே அமைக்கப்பட்டு காணப்படுகின்றது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆலயம் வந்து பெயர் பெற்றதே இந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கு. இந்த ஆலயம் உருவான கதையை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சுவாரஸ்யமான கதை. கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட பௌத்த வாத்திய கலைஞன் ஒருவன் தனது நோயை குணப்படுத்த கதிர்காம முருகப்பெருமானுடன் ஒரு நேத்தி ஒன்றை வச்சாராம். அவனது வேண்டுகோளை போல அவனுக்கு முருகப்பெருமான அருளால் அந்த நோய் வந்து சுகம் பெற்றுடுதான். இதனால் வந்து பௌத்த கலைஞனுக்கு வந்து கதிர்காம முருகன் மீது ஒரு பக்தி வந்துட்டுது. அவற்ற வயது போன காலத்தில் வந்து கதிர்காம முருகனை வழிபட போக முடியாமல் இருந்ததாம். இதனால் அந்த பௌத்த வாத்தியக்காரன் மனதில், அதாவது கனவுல தோன்றிய முருகன், உன் ஊருக்கு செல், நீ மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று கிடைக்கும் என்றாராம். அவனும் ஊருக்கு வந்து மரம் ஒன்றிலிருந்து இரத்தம் வடிவதைக் கண்டு பூசை மேற்கொண்டானான். அன்று முதல் அந்த மரத்தடியின் கீழே பூசை செய்யப்பட்டு வந்தது. அதன் பின்னர் கிபி 1370 கம்பளை ராசதானியை ஆண்ட மூன்றாம் விக்ரமபாகு மன்னன் இக்கோயிலை கட்ட பொருட்களை வழங்கினாராம். ஒரு முறை பூசைக்கு வந்த மன்னனின் பல்லக்கு அசையாது நின்றதாம். அதால் அக்கோயிலுக்கு அந்த பல்லக்கையே அவர் ஒரு அன்பளிப்பாக வழங்கிவிட்டு சென்று விட்டாராம். அது வந்து இப்போ இன்னும் அந்த அரும்பொருள் காட்சியகத்தில் வச்சிருக்கிறான். அதை விட ஜானை தந்தங்களையும் பரிசளித்தாராம். 67 பேரை நியமித்தாராம் இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்காக. கிபி 1370 பின்னர் இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள ஆதிக்கம் கூடியதன் காரணமாக இந்தியாவிலேருந்து சிற்பிகள், கலைஞர்கள் எல்லாருமே இலங்கைக்கு வந்தனராம். அப்படி வந்த சிற்பிகளை கொண்டுதானே இவ்வாலயம் வந்து அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பார்த்திங்கன்னா இந்த வேலைப்பாடுகளுடைய ஆலயம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கள். ஃபுல்லாக காட்டன் வடிவாக பாருங்கோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு விதமான சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்குது. இந்த 32 தூணும் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லோடு சேர்த்து அப்படியே பிணைச்சி வச்சிருக்கணும். இந்த சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கவே அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. அதில் பாருங்கோ. இதில் வந்து அன்னப்பறவை ஒன்று சிற்பமாக செதுக்கியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் வந்து இரட்டை அன்னப்பறவை, மற்ற அன்னப்பறவை, மற்றது நாகனவாய்ப்பறவை, நீண்ட தந்தமுடைய ஜானை, தாய்சேய் அரவணைப்பு,
வைரவர் சிலை போன்றவையெல்லாம் ஒரு நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டிருக்குது. அதை விட நிறைய சிலைகள் இதில் போட்டிருக்கணும் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு விளங்க. முப்பத்தி ரெண்டு தூண்லேயும் சில செதுக்கி இருக்கணும் சுற்றி வர நாலு பக்கமும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோயில் வந்து சிலைக்கு ஃபேமஸான கோயில். இது வரைக்கும் பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்ன இந்த இடத்துக்கு கண்டி பிரதனியெல்லாம் போயிருப்பியல், அதை தாண்டி பிலிவந்தலாய்க்கு போயிருப்பியலோன்றது ஒரு சந்தேகம்தான். இதில் பார்த்தீங்கன்னா இரட்டை எண்ணம் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி பெட்டி மாதிரி ரெண்டு கீழே ஏதோ வச்சு செய்திருக்கணும். அது வந்து நெல் வைக்கிறதுக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இது அப்படி தான் எழுதி கிடக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கல்லை வச்சு அதுக்கு மேலே ஒரு பெட்டி மாதிரி மண்ணில் செய்து வச்சிருக்கணும். மண்ணில் செய்து இப்போ இந்த வெள்ளை அடித்து வச்சிருக்கணும். அதை இப்போ இதுக்கு நெல் போட்டு பேணி பாதுகாக்கிறேன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். மண்ணால் தான் செய்திருக்கிறேன். மற்றது வந்து அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்காக மூன்றாம் விக்ரமபாகு மன்னன் கொஞ்சம் பேரை நியமித்தவர்களோ அந்த ஆக்கள் தான் இங்கே தங்கியிருந்து, அந்த வம்சாவளியில் வந்த மிச்சாக்கள் தான் இங்கே தங்கியிருந்து இந்த கோயிலை பராமரித்து கொண்டு வைக்கணும். இனி நாங்கள் இந்த கோயிலுட லொக்கேஷனை பற்றி பார்ப்போம். இது வந்து பிலிமந்தலா எம்பக்கு தேவாலய பிலிமந்தலாவை என்று அடிச்சியலண்டா அது லொக்கேட் பண்ணும். அது வந்து ஜாழ்ப்பாணத்துலேருந்து எவ்வளோ தூரம் பண்ணுறதை இனி அடுத்ததாக பார்ப்போம். நான் இப்போ இருக்கிறது ஜாழ்ப்பாணம் தானே, ஸோ லொக்கேஷனை கொடுத்தா ஜாழ்ப்பாணத்துலேருந்து எவ்வளோ தூரம் பண்ணு காட்டும். ஜாழ்ப்பாணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் 7 மணித்தியாலத்துக்கிட்ட வேணுமா. நாங்கள் இப்போ கொழும்புலேருந்து ஒரு லொக்கேஷன் பண்ணி பார்ப்போம். நான் எல்லோரும் கொழும்புலேருந்து தானே போவியல். அப்போ கொழும்புலேருந்து லொக்கேஷன் பண்ணி பார்த்தா 100 கிலோமீட்டர் 3 மணித்தியாலத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். கண்டி பிரதனியாக போகிறாக்கள் மறந்துடாமல் இந்த கோயிலை போய் பாருங்க. சரிநேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற மேலதிக வீடியோ உங்களுக்கு வேணுமெண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் சசிசேகரன் ஃப்ரம் ட்ராவல் அண்ட் கேப்சர் சைனிங் ஆஃப்.